இந்த குர்ஆனுடைய வசனம் அறிஞர்கள் பின்னால உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஹிஜாபுடைய குர்ஆனுடைய வசனம் எப்ப இறக்கப்பட்டுச்சோ நான் அடுத்த நாள் காலையில சுபஹுடைய நேரத்துல பெண்கள் எல்லாரும் மஸ்ஜிதுக்கு, அந்த காலத்துல மஸ்ஜிதுக்கு போனாங்க. நான் மஸ்ஜிதுக்கு அன்சாரி பெண்கள் போகக்கூடிய காட்சிகளை கண்டு எப்படி தெரியுமா, அவங்க எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு சொன்னா, குர்பான் அப்படின்னு சொன்ன அரபு வார்த்தை வந்து காகத்தை போல் காட்சி அளித்தார்கள். வெள்ள காகம் அங்கு சரி கண்டிருக்கிறோமா, காகம் சொன்னாலே கருப்பு கூடாருன்னு காட்டுவோம் நாங்க, யார காகத்தை தான் காட்டுவோம். நீ பாக்குறதை காகம் மாறி இருந்தாலும் பாடினா குயில போல அடுவோம், அப்படி உதாரணம் காட்டுவோம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு உதாரணம் காட்டுறாங்க, இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கியதுல இருந்து நான் பெண்களை காகத்தை போல் காட்சி அளிக்கக்கூடிய அந்த நிகழ்வை கண்டேன்னு சொல்லி உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அப்படின்னா என்னது, முழு உடலையும் கருப்பு போர்வையால போத்தி கொண்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இன்னொரு ரிவாயத்துல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் ஃபர்தாவுடைய ஆயத்தை இறக்குறதுக்கு முன்னாலே பெண்கள் மஸ்ஜிதுக்கு சுபஹுடைய நேரத்துல எப்படி இந்த சமூக வலிச்சாங்கன்னு சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே அவங்க ஒரு உதாரணம் கொண்டு காட்டுறாங்க, இரவுடைய கடைசி பகுதி, இரவுடைய கடைசி பகுதி எப்படி காரிருள் அப்படி அந்த பாக்குறதுக்கு ஒன்றுமே விளங்காதோ இதே போல் பெண்கள் காட்சி அளிக்கக்கூடிய நிகழ்வை நான் பார்த்தேன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவும் சொல்றாங்க. அப்ப அதுல இருந்து நான் என்னத்தை விளங்கணும்னு சொன்னா, முதலாவது ரெண்டு விஷயத்த நாங்க விளங்கணும். என்ன சொன்னா, நாங்க வாழக்கூடிய அந்த அந்நிய நாட்டுல ஃபர்தா பத்தி இஜாப பத்தி கேட்டா எங்களுக்கு ஓரளவு சரி விளக்கம் கொடுக்கறதுக்கு தெரிஞ்சிருக்கோம். எடுத்த காய்க்க ரசூல்லாட சுண்ணத்து ரசூல்லாட காலத்துல அறிஞ்சேன்னு சொன்னா அவங்களுக்கு விளங்காது. அவங்கள பாணியில அவங்கள பாஷையில இதை விளங்கப்படுத்தினா தான் அவங்களுக்கு படும் அது. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. முதலாவது, முழு உடலையும் பெண்கள் மறைக்கிறது வாஜிப். இது நபியுடைய மனைமார்களுக்கு மட்டும் இல்ல, கியாமத்தால் வரக்கூடிய வரக்கூடிய எல்லா மூமினான பெண்களுக்கும் இதே கட்டத்தில் தான். ரெண்டாவது வந்து அல்லாஹ் கருப்பு அணிய சொன்னான், கருப்பு தான் அந்த காலத்தில் அணிஞ்சாங்க. இன்னைக்கு அந்நியர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான், இஜாப் வந்து கலர்ல அணியலவா, ஏன் கருப்பால போத்தி கொண்டு போறீங்க, பொம்புலன்னு சொல்லி விளங்குதில்ல, ஆம்புலன்னு சொல்லி விளங்குதில்ல. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி நுணுக்கம் உள்ளவன்னு சொன்னா, 1400 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹு தாலாக்கு இப்ப நடக்கக்கூடிய இப்ப பயங்கரமான காலகட்டம் நடக்கூடிய ஃபித்னாக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் அறிஞ்சுதான் வச்சிருக்கிறான். ஏ தெரியுமா, அல்லாஹ் கருப்பணிய சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால அதனுடைய ரகசியம் இந்த காரணத்தை அல்லாஹ் செல்ல அல்ல. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்கள், அல்லாஹ் நுணுக்கம் உள்ளவன், ஏ கருப்பணிஞ்சா, இதை நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால ஹாங்காங்ல சைனாக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஹாங்காங். அந்த நாட்டுல வந்து அதாவது ஒரு கண்ணாடி ஒன்றை கண்டுபிடிச்சான், நெகட்டிவ் கிளாஸ். அதாவது அதை போட்டு பார்த்தேன்னு சொன்னா ஆண்களை பார்த்தாலும் சரி பெண்களை பார்த்தாலும் சரி முழு நிர்வாணமாக விளங்குவாங்களாம். அப்படியாப்பட்ட ஒரு கிளாஸ கண்டுபிடிச்சான். இத விலை எவ்வளோ, 2.5 கோடி. கண்ணியமான சகோதரர்களே, இதை முதலாவது கண்டுபிடிச்சி இஷ்யூ பண்ணினா மலேசியாவுக்கு, மலேசியால பகிரங்கமாக இது என்ன செய்ய, அது ஆண்கள் இந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு பெண்கள் பெண்களுடைய நிர்வாண இதுவெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் இஷ்யூ பண்ண போகல, எங்களோட நாட்டுக்கும் வர போச்சு. எங்களோட நாட்டுக்கு வாரத்துக்கு அந்த காலத்துல இருந்த ஜனாதிபதிக்கு அனுமதி கொடுக்கல. அதனால எங்களோட நாட்டுக்கு அது வரல. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, இந்த கண்ணாடியை போட்டு எந்த கலரை பார்த்தாலும் பெண்கள் நிர்வாணமாக காட்சி அளிப்பாங்க. ஆனால் கண்ணியமான சகோதரர்களை, அற்புதம் என்ன தெரியுமா, ஒரு பெண் ஹிஜாப் அணிஞ்சி முழுமையான முறையில கருப்பு கலர் ஹிஜாப் அணிஞ்சி போகக்கூடிய நேரத்துல இந்த கண்ணாடியை போட்டு பார்த்தேன்னு சொன்னா அந்த கண்ணாடிக்கு எடுத்து காட்டுது இல்லையா, நிர்வாணமாக காட்டுது இல்லையா. அல்ல எப்படி ஒரு பெண்ணை பாதுகாக்கலான்னு சொல்லி பாருங்க கண்ணியமான சகோதரர்களே. அதுக்கு பின்னால் அவங்க திட்டம் போட்டாங்க, 2.5 கோடி இல்ல 100 கோடி செலவழிச்சாவது இந்த கருப்பு வெட்டி காட்டுற மாதிரி ஒரு கண்ணாடியை கண்டுபிடிக்கும் சொல்லி. இன்னும் அதாவது வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் காலமாக கருப்பு வெட்டி காட்டுறதுக்கு ஒரு கண்ணாடியை கண்டுபிடிச்சான். அந்த கண்ணாடியும் போட்டு பார்த்தாலும் கருப்பு வெட்டி காட்டுது இல்லை.
கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் அப்ப விளங்கிருத்தானே, அல்ல ஏன் கருப்பலிய சொன்னா? சவுதியில இது வந்ததா? சமீபத்தில் வந்ததா? இது 1400 வருஷத்துக்கு முன்ன படைச்ச ரப்புல் ஆலமீன் ஒரு பெண்ணை எப்படி பாதுகாக்கணும், எப்படி அதாவது ஒரு பெண்ணை பாதுகாக்கணும்ன்ற எல்லா முறையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி தந்துதான் இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, எங்களுக்கு இதனுடைய ஹிஸ்டரியல் தெரியாது, இதை பத்தி ஒரு விளப்பம் பத்தாது. கண்ணியமான சகோதரர்களே, அதன் காரணத்தால் ஒரு அந்நிய சகோதரர் கேட்டாலும் எங்களுக்கு தெளிவொன்று கொடுத்துக்கொள்ள இயலாமல் இருக்கு.